ஸோ ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீட் தேர்வு ஒத்தி வச்சுருக்காங்க மறுபடியும். ஏற்கனவே நம்மளுக்கு ஆகஸ்டில் இருக்கும்னு சொன்ன நீட் இப்போ அகெயின் ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒத்தி வைக்கிறனால என்னென்ன பாசிட்டிவ் திங் நடக்கும், ஸோ என்னென்ன நெகட்டிவ் திங்ஸ் நடக்க போகுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீட் தேர்வை செப்டம்பர் 13 ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பர் 13ங்கிறதும் இது கன்ஃபார்ம் கிடையாது, 100% கன்ஃபார்ம் கிடையாது. சப்போஸ் இந்த சிச்சுவேஷன் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துச்சுன்னா செப்டம்பர் 13 பிளான் பண்ண மாதிரி வைப்பாங்க. சப்போஸ் அப்படி வரலன்னா இட் மேபி போஸ்ட்போன் அகெயின். ஸோ திரும்பவும் ஒத்தி வைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த இயர் எதையுமே நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல. ஸோ அகாடமிக் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸோ நீட் எக்ஸாம் எப்போ வைப்பாங்க, ஸோ அட்மிஷன்ஸ், காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறது, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறது, ஸோ எதுவுமே இன்னும் உறுதியாக சொல்லவே முடியல. ஏன்னா இன்னும் இந்த சிச்சுவேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. வாட் ஆர் த பாசிட்டிவ் அண்ட் வாட் ஆர் த நெகட்டிவ் திங்ஸ் இஃப் நீட் கெட் லேட்? ஸோ இன்னும் லேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்னென்ன பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கலாம், என்னென்ன நெகட்டிவ் திங்ஸ் நடக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் திங்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். யூ வில் பி ஹேவிங் பிளென்டி ஆஃப் டைம். ஸோ எப்போவுமே எந்த ஒரு பேட்ச்க்குமே இவ்வளோ ஒரு டைம் டியூரேஷன் கிடைச்சதே கிடையாது. ஸோ நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் அவங்க 1 month கிராஷ் கோர்ஸ் போவாங்க, இல்லை 1 year கோர்ஸ் போயிருந்துருப்பாங்க. ஸோ நீட் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு டைட் ஷெட்யூலில் தான் போயிட்டுருக்கும். இந்த அளவுக்கு ஒரு டியூரேஷன் யாருக்குமே கிடச்சது கிடையாது. ஸோ இது ஒரு ஆப்வியஸ்லி இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே. நீட் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்குமே, நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ளஸ் நீட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு திங் காம்படிஷன் ஹெவி ஆகலாம். ஸோ காம்படிஷன் ஹெவி இன் சென்ஸ் மார்க், இப்போது லாஸ்ட் இயர் வந்து பாஸ் பர்சன்டேஜ் இட் வில் பி லைக் 60, இந்த ரேஞ்சில் போகும், நாட் மோர் தென் 60%. ஸோ இந்த வருஷம் என்ன ஆகுனா மோர் தென் 60-70%, இல்லை 70-90% வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. என்ன ரீசன்னா, பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் பிளென்டி ஆஃப் டைம் டு ப்ரிப்பேர். ஸோ எல்லாத்துக்குமே நிறைய டைம் கிடச்சிருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ ஆப்வியஸாக எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு காம்படிஷன் வில் பி ஸோ ஹெவி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு காம்படிஷன் கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். எல்லாருமே பேசிக்காக உங்களையே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் நெகட்டிவ் திங், லேக். ஸோ இந்த லேக் எதனால் ஆகும்னா, நார்மலாக 12th அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம், ஸோ அதுக்கப்புறம் நீட், இல்லைனா நீட் போகிறவங்க நீட்டை, இல்லை இன்ஜினியரிங் போகிறவங்க இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, JEE ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய கேப். ஸோ இந்த பெரிய கேப்பை மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள், ஸோ 60-70% ஆஃப் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ வி ஆர் ஹேவிங் மோர் டைம், ஸோ அதனால் இதை அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தே வில் பி ஹேவிங் எ லேக், ஒரு கேப் கிடைக்கும். ஸோ இந்த கேப் அவங்களுக்கு அந்த ஸ்டடீஸில் பாதிப்பாகும். ஸோ அந்த கண்டினியூஷன் மிஸ் ஆகும். ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த கண்டினியூஷனில் வந்தால் மட்டும்தான் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கேப்னால, இந்த ஒரு லேக்னால் அவங்களுக்கு கண்டினியூட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஸோ இந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிற ரீசனுக்காக ஸோ அவங்களால ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக செப்டம்பர் 13th சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கூலாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு மெயின் நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஸோ இதை வந்து ஒரு நெகட்டிவாக எடுக்காமல் கண்டினியூஸாக, ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் ஓன்லி 1 topic, ஸோ டெய்லி ஒரு டாபிக் படிக்கிறதா இருந்தாலும் டெய்லி படிங்க, அந்த கண்டினியூட்டியே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ தான் அந்த டச் உங்களுக்கு இருக்கும். அந்த டச் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கம் அக்ராஸ். அதனால் ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ், நிறைய பேருக்கு இப்போ புரியாது. மேபி நீங்கள் மாக் டெஸ்ட் ஏதாவது அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போது உங்கள் மார்க்கில் லேக் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரிஜினல் ரியல் நீட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ அந்த கண்டினியூட்டி மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் 1 topic ஆர் அட்லீஸ்ட் 1 portion ஏதாவது ஒன்று படிங்க டெய்லி. டோன்ட் மிஸ் த கண்டினியூட்டி. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா,
ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக போகும். நான் ஏற்கனவே ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக போகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி கெட்டிங் பாஸ். ஸோ தே வில் பி கெட்டிங் எலிஜிபிள். ஸோ இந்த எலிஜிபிள் ஆகுறனால சீட் வந்து கன்ஜஸ்டட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட் அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங் நீட் எக்ஸாம் இதை கம்பேர் பண்ணோன்னா இன்டூ 10 times இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரைட்டிங் நீட் எக்ஸாம் இன்டூ 10 times இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காம இருக்கும். இந்த டைமில் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறனால இன்னும் ஹெவி காம்படிஷன் இருக்கும் சீட்ஸுக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஈவன் இஃப் தே ஆர் கெட்டிங் குட் மார்க்ஸ் பட் அவங்களால காசு பே பண்ண முடியல, ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போக முடியலனா, ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே ஒரு ஃபில்த்தி ரிச் ஆர் ஒரு நார்மல் ரிச் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சீட் அலாட்மெண்ட் இந்த வாட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சீட் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிரும். கவுன்சிலிங் மாப்அப் ரவுண்ட் வரைக்கும் எப்போவும் போகும் பட் இந்த வருஷம் மாப்அப் ரவுண்ட் வரைக்கும் போகாது, தேர்ட் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிரும் பிகாஸ் பாஸ் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இந்த வாட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மூணு தான் மெயினான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுட்டு யூ ஹாவ் டு கம் அக்ராஸ். ஸோ இந்த நெகட்டிவிட்டினா தாண்டி நீங்கள் வரணும். ஸோ ப்ரிப்பேர் டெய்லி ப்ரிப்பேர் அட்லீஸ்ட் 1 topic. ஸோ நீட் மாக் டெஸ்ட் வந்து யாருக்காவது வேணும்னா, ஸோ நான் ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிட்ருக்கேன், வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் கண்டக்ட் பண்ணிட்ருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னோடய வாட்ஸ்அப், என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மாக் டெஸ்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீட்டோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஸோ நீட் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து சீட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.